கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு ஓசியா திர்கு தர்சனம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான் எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம் திருப்பி போடாத அப்பம் என்கிற தலைப்பிலே தேவ வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லும் பொழுது அங்கே அவன் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான் என்பதை சொல்லும் பொழுது ஒரு வேறுபாடு வேண்டும் என்பதை அது காட்டுகிறது வேறுபாடு வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதை காட்டுகிறது ஒரு அப்பத்தை நம்ம ஊரில் உங்களுக்கு புரியணும்னா தோசை சுடுறது தோசையை கல்லில் ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே அதை எடுத்து திருப்பி போடுகிறது வழக்கம் அப்போ திருப்பி போடப்படாமல் இருந்தால் அதை அந்த அந்த பேன் அல்லது அந்த சட்டியோடு இருக்கும் பிற பிஞ்சு பிஞ்சு தான் வரும் ஆனால் கரெக்டாக முதல்ல எண்ணெய் பூசி அதை கரெக்டாக ஊற்றி அதை திருப்பி போட்டோம்னா அது வந்து அந்த பேனில் அல்லது சட்டியிலே ஒட்டிக்கிட்டு இருக்காது அது வேறுபட்டு கரெக்டாக வந்து பயன்படும் அல்ல அதைத்தான் பொதுவாக இந்த வார்த்தை காட்டுகிறது ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு அர்த்தத்திலே சொல்ல விரும்புகிறேன் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லுவது பக்குவமின்மையை காட்டுகிறது பக்குவமின்மை இம்மெச்சூரிட்டி அந்த தோசையை நான் சொன்னனே அதை கரெக்டாக ரெண்டு பக்கத்தையும் வேக தான் அது பக்குவம் ஒரு பக்கம் மட்டும் வெந்து திருப்பி போடாம இருந்தா அது சரியான பக்குவம் அடையவில்லை என்பது அர்த்தம் ஆகவே இந்த திருப்பி போடாத அப்பம் என்பதிலே இன்றைக்கு ஒரு பக்குவமின்மை இம்மெச்சூரிட்டி நமது வாழ்வில் காணப்படக்கூடாதது சரி செய்யப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன் முதலாவதாக குறையாக அல்ல ஆரோக்கியமாக உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு வே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அடிப்படையே வேத வசனம்தான் தான் வசனத்தில் தான் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை மிக விலாவரியாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இவைகளை நல்ல முறையில் கற்று புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் அப்ளை பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் அப்போ ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ பிரியமான வசனத்தின் படியான ஒரு நல்ல வாழ்க்கை செய்யலாம் அல்ல ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு ஒரு பக்குவம் வேணும் இதை படித்து அறிகிறதற்கு ஒரு பக்குவம் வேணும் எல்லாரும் இந்த பைபிளை வச்சு தான் பேசுவாங்க ஆனால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக பேசுவார்கள் அந்த இந்த பைபிளை கையில் வச்சுட்டு தான் அநேக துருபதேசங்கள் தவறான உபதேசங்களும் பிரசங்கிக்கப்படுகின்றன அப்போ நம்ம எந்த மாதிரி நாம் அதை கற்று புரிந்து கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் குறையாக அல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இதில் முதலாவது ஒன்று ஏசாயா முப்பத்தி நான்கு பதினாறு சொல்லுகிறது கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் இந்த வேத வசனத்தை அரைகுறையாய் படிக்காமல் ஆரோக்கியமாய் நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது ஜோடு சேர்த்து படி ஜோடு சேர்த்து படி வசனத்தை எங்கேயோ ஒன்றை எடுத்து வைத்துக்கொண்டு அதை ஒரு உபதேசமாய் பேசிவிடக்கூடாது அந்த வசனத்துக்கு எப்பொழுதுமே ஜோடு வசனம் உண்டு இந்த அறுபத்தாறு புத்தகங்கள் அடங்கின வேத புஸ்தகத்திலே ஜோடு வசனங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்போ இந்த வசனத்துக்கு இணையான வசனம் வேறெங்கு இருக்கிறது அது சேர்த்து படி சேர்த்து படிக்கும் பொழுதுதான் முழு வேத புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்த அந்த நோக்கம் நமக்கு புரிய வரும் அல்ல இப்படி சரியாய் ஜோடு சேர்த்து படிக்காதபடியினால்தான் அரைகுறையான உபதேசங்கள் அதான் தவறான உபதேசங்களாய் வருகின்றன எனவே நம்மால் இயன்ற மட்டும் நாம் ஜோடு சேர்த்து படிக்கிற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கர்த்தர் நமக்கு தருவார் அமேன் இந்த அறிவும் இந்த முயற்சியும் இருந்தால் போதும் ஆவியானவர் நமக்கு தருவார் அதே வசனத்தில் சொல்லியிருக்கு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் இந்த ஜோடு சேர்க்கிற வேலை யாருடைய வேலை பரிசுத்த ஆவியானுடைய வேலை நாம் ஒரு சின்சியரா உத்தமரத்தோடு இந்த பைபிளில் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு இந்த வசனங்களை எங்களுக்கு எழுதி தந்திருக்கீங்க அதை எனக்கு புரியணும் என்று ஜபத்தோடு உண்மையான இருதயத்தோடு நாம் அதை வாசித்து படிக்க ஆரம்பிச்சோம்னா ஆவியானவர் இந்த வசனம் படிக்கும் பொழுது இது மாதிரி இன்னொரு வசனத்தை நினைப்பூட்டி தருவார் அப்போ அதை நாம் தேடி வாசிக்கணும் கத்துடைய புஸ்தகத்திலே தேடி என்ன செய்யுங்க வாசிங்க கிடைத்ததை வாசிப்பேன்னு சொல்லாதீங்க நீங்க தேடி என்ன செய்யுங்க வாசிங்க ஒரு வசனம் படித்தால் அந்த வசனத்தை போல மற்றள்ள வசனங்களை கொஞ்சம் தேடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் உண்டு ஆனா தேடுங்கள் ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார் தேடி படிக்கும் பொழுதுதான் நம்ம தடுமாறாம சில வேலை பாருங்க ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஒன்னும் சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு நாள் தான் இன்னொரு வசனத்தை படிப்போம் அப்பதான் அந்த வசனத்துடைய மறுபக்கம் நமக்கு தெரியும் அப்ப நம்ம அன்னைக்கு சொன்னது தப்பா போச்சு அப்படி நம்ம அப்புறம் மாத்தி பேச வேண்டியது வரும் அதனால நம்மால் இயன்ற வரையிலே இந்த கடைசி காலத்துல நாம் எல்லாரும் இப்படி படிக்கணும் சும்மா பிரசங்கம் பண்ற வாய்ப்புள்ள ஊழியக்காரர் மட்டும் அல்ல எல்லாருக்கும் பைபிளை ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்ல லூயா இது பிரசங்கத்துக்கான புத்தகம் அல்ல இது நாம் படித்து வாழ வேண்டிய வழிகாட்டுகிற புத்தகம் அல்ல லூயா எல்லாரும் இதை கருத்தாக படிக்கணும் ஸ்தோத்திரம் அப்போ ஜோடு சேர்த்து படிக்கணும் அது சில நடைமுறை குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து படிக்கணும் இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது இதை பற்றி பழைய ஏதாவது ஏதா சொல்லியிருக்கா இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி எதுவும் சொல்லியிருக்கா ஏன்னா புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு பிறகு அவர் நமக்கு தந்த புதிய உடன்படிக்கைக்கான ஏற்பாடு எனவே எப்பொழுதும் அதை கம்பேர் பண்ணி படிக்கக்கூடிய ஒப்பிட்டு படிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கணும் பொதுவாக பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் வந்து நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றவே வந்திருக்கிறேன் அழித்து போட வரவில்லைன்னு சொன்னார் ஆகவே பழையற்பாடும் முக்கியம் புதிய புதியற்பாடும் அதிக முக்கியம் இப்போ நான் பழைய இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு சில மாற்றங்கள் முக்கியமாக சில காரியங்களை கத்தர் அபாலிஷ் பண்ணியிருக்கிறார் பழைய பழையற்பாட்டில் உள்ள இன்ன இன்ன காரியம் இனி புதிய ஏற்பாட்டில் வேண்டாம் என்று ஒழித்திருக்கிறார் பலிகள் பண்டிகைகள் விருத்த சேதனம் ஏழாம் நாள் ஐம்பதாம் வருடம் போன்ற அந்த சில காரியங்களை ஆண்டவர் இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒழித்து விட்டார் பலி செலுத்துதல் வேண்டாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பண்டிகைகளை கொண்டாட வேண்டியது அவசியம் அல்ல நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல ஏழாம் நாள் பிரமாணம் உனக்கு தேவை இல்லை என்று ஆண்டவர் சில காரியங்களை தெளிவாக மாற்றி இருக்கிறார் அப்போ நாம் திரும்பவும் போய் அந்த விருத்த சேதனத்தை படிச்சுக்கிட்டு நானும் விருத்த சேதம் பண்ணணும்னு நிற்கக்கூடாது திரும்ப போய் நானும் பலி செலுத்தணும்னு நிற்கக்கூடாது பண்டிகை கொண்டாடணும்னு நிற்கக்கூடாது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதென்று மிக தெளிவாய் சேரில் எழுதியிருக்கிறது அல்லூயா ஆகவே அந்த காரியங்கள் இனி அப்படியே அல்ல அதே வேளையில் இன்னும் சில காரியங்களை இயேசு கிறிஸ்துவ அப்கிரேட் பண்ணி இருக்கிறார் பழையற்பாட்டை விட ஏற்பாட்டில் இன்னும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அதை அவர் பிரசங்கத்திலே அடுக்கடுக்காக சொன்னார் குறிப்பாக கொலை பாதகம் பூர்வத்தாருக்கு கொலை செய்யாதிருப்பாயன்னு சொல்லியிருக்கு ஆனால் நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறேன் நீங்கள் வந்து பகைக்க கூடாது பழைய ஏற்பாட்டு கொலை புதிய ஏற்பாட்டில் உள்ளத்தில் பகைத்தாலே அதுக்கு சமம் என்று சொல்லி அங்கே கொலை செய்தால் தான் குற்றவாளி ஆனால் இங்கே கர்த்தர் உன் உள்ளத்தை பார்க்கும் பொழுது உன் உள்ளத்துக்குள் பகை இருந்தாலே நீ குற்றவாளி அதனால அப்படி அப்கிரேட் பண்றார் பழையற்பாட்டில் விபச்சாரம் புதியற்பாட்டில் இச்சித்தாலே பாவம் மா உள்ளத்தில் இச்சை கொண்டாலே பாவம் பழையற்பாட்டில் தள்ளுதல் சீட்டு மனைவி பிடிக்கலன்னா டைவர்ஸ் பத்திரம் கொடுத்து விட்டுடலாம் என்று இருக்கிறார் புதியற்பாட்டில் மிக தெளிவாய் சொன்னார் த தள்ளுதல் சீட்டு கொடுத்து விடக்கூடாது நீ தள்ளக்கூடாது வேசித்தன முகாந்திரம் ஒளிய வந்த எந்த காரியத்திலும் தள்ளிவிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னார் பழையற்பாட்டில் ஆணையிடுவதற்கு பல ஒழுங்குகள் உண்டு புதிய புதியற்பாட்டில் சொல்லிட்டார் நீ சத்தியமே பண்ண வேண்டாம் நீ உள்ளதை உள்ளதென்று சொல்லு இல்லதை இல்லதென்று சொல்லுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற பிரமாணம் உண்டு புதிய ஏற்பாட்டில் அதை அப்கிரேட் பண்ணி சொல்லிட்டாரு அப்படி கிடையாது வலது கன்னத்தில் அடித்தா இடது கன்னத்தையும் கூட காட்டணும் உன் வஸ்திரத்தை எடுத்தால் அங்கேயும் கூட சேர்த்து விட்டுறணும் ஒரு மைல் போக பலவந்த பண்ணினா ரெண்டு மைல் கூட என்ன செய்யணும் போகணும் அப்போ அதை கம்ப்ளீட்டாக மாற்றி புதுப்பித்து விட்டார் அது மாதிரி பழையற்பாட்டில் சத்துருவை பகைப்பாயாக புதிய ஏற்பாட்டில் சத்துருவை சிநேகிப்பாயாக ஒரு கூட்டம் காரியங்களை அவர் இன்னும் மேன்மைப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறார் ஸ்தோத்திரம் இனி மூன்றாவது சில காரியம் பழையற்பாட்டில் இருக்கிறது அப்படியே புதிய ஏற்பாட்டிலே தொடரவும் செய்திருக்கிறார் குறிப்பாக பல தீர்க்க தரிசனங்கள் பழையற்பாட்டில் உரைக்கப்பட்ட பல தீர்க்க தரிசனங்கள் அன்றைக்கு உள்ள சரித்திர அல்லது அன்னைக்குள்ள ராஜாக்களுடைய காரியம் தேசத்தினுடைய காரியம் மக்களுடைய காரியம் சபை அந்த இஸ்ரோவேல் சபையுடைய சொன்னது அதே தீர்க்க தரிசனத்தில் சில பகுதிகள் இயேசு கிறிஸ்துவை பட்டினதா இருக்கும் சிலது புதிய ஏற்பாட்டு சபையை குறித்ததா இருக்கும் சோ அந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து தொடர்கிறது அதே போல பல வாக்குத்தத்தங்கள் வாக்குத்தங்களும் ஆண்டவர் பழையற்பாட்டிலே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சில வாக்கு இன்னைக்கும் தொடர்கிறதா இருக்கிறது கத்தருக்கு அப்போ அவைகள் அப்படியே தொடருகிறது நீதி நிறைகள் ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன நீதி தான் இன்றைக்கும் ஒழுக்க சீலங்கள் இதையெல்லாம் ஆண்டவர் பழைய பாட்டுல ரொம்ப விரிவா எழுதியிருக்கிறார் அதனால புதிய ஏற்பாட்டுல திரும்பவும் எடுத்து விரிவா எழுதாம நிருபங்களிலே பவுல் பேதுரு போன்றவர்கள் அங்கங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இயேசு கூறியிருக்கிறார் அங்கே நமக்கு தெரியும் இதோடைய லிங்கு தொடர் இதைப்பு பழையற்பாட்டில் விபரமாக இருக்கிறது அதுபோல தேவ நோக்கம் தேவ திட்டங்கள் இது வந்து பழைய பாட்டுக்கும் புதியற்பாட்டுக்கும் மாறாது தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது ஒரே திட்டத்தோடு ஒரே நோக்கத்தோடு தான் படைச்சார் அது இன்னும் மாற்றல அது கடைசி வரை ஒரே நோக்கம்தான் அல்ல லூயா அப்ப அதெல்லாம் பழையற்பாட்டில் சொல்லி இருக்கிறது புதியற்பாட்டிலும் அப்படியே வருகிறது என்பதை பார்க்கிறோம் அது மாதிரி சரித்திரம் அங்கே பூமியின் ஆரம்ப சரித்திரம் தொடங்கி இனி பூமியின் முடிவு சரித்திரம் வரைக்கும் மனுஷனுடைய ரட்சிப்புக்கு எதுவாகி மனுஷன் எதெல்லாம் அறியணுமோ அவ்வளோ எழுதி வச்சிருக்கு அது புதிய புதியற்பாடும் சேரும் பொழுது தான் நமக்கு அது தெளிவாக புரிகிறோம் இப்படி நம்ம வசனங்களின் அர்த்தங்களை எடுக்கும் பொழுது இந்த பேக்ரவுண்டு நம்ம மனசில் வந்து இருக்கணும் பழையற்பாடு பழைய பழையற்பாட்டில் சில காரியம் வேண்டான்னு சொல்லிட்டாரு சில காரியத்தை இன்னும் மேன்மைப்படுத்திட்டாரு சில காரியத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு விட்டிருக்கிறாரு என்கிற ஒரு சின்ன ஒரு கவனம் நம்ம மனசுல இருந்ததுன்னா நாம படிக்கிற வசனத்துக்கு அர்த்தம் தெளிவாக நமக்கு கிடைக்க வாய்ப்புண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரெண்டாவதாக இந்த விஷயத்தில் அரைகுறையாய் அல்ல ஆரோக்கியமா வசனம் படிக்கணும் என்கிற விஷயத்தில் ஒரே சம்பவம் ஒரே உவமை ஒரே உபதேசம் ஒன்றுக்கும் அதிகமான இடத்தில் எழுதப்பட்டிருந்தால் அவைகளை சேர்த்து படி பைபிள் ஒரே சம்பவம் ரெண்டு மூணு இடத்துல சொல்லிருக்கும் ஒரே ஓமை ஒரே உபதேசம் சொல்லி இருக்கோ அங்கெல்லாம் உள்ளதை சேர்த்து படிச்சா தான் முழுமை கிடைக்கும் ஒரு பங்கை ஒரு பகுதியில் சொல்லியிருப்பார் இன்னொரு பங்கை இன்னொரு பகுதியில் சொல்லியிருப்பார் நாம ஒரு பங்கை மட்டும் படிச்சு படிச்சுட்டோம்னா அது வந்து தான் அறகுறை தான் அந்த எல்லாவற்றையும் சேர்த்து படிக்கும் பொழுது ஜோடு சேர்த்து படிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த உபதேசம் தெளிவாக கிடைக்கும் அந்த ஓமையினுடைய பொருள் தெளிவாக நமக்கு புரியும் அதை புரிந்து கொள்ளணும் குறிப்பாக நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள் சிலது மூன்று புத்தகங்கள்ல இருக்கும் சில ரெண்டு புத்தகங்கள்ல இருக்கும் அப்ப இதெல்லாம் சேர்த்து சேர்த்து நம்ம படிக்க வேண்டியது அவசியம் இயேசுடைய உபதேசம் சில சம்பவங்கள் அற்புதங்கள் இதெல்லாம் ரெண்டு மூணு இடத்துல இருக்கும் அப்படி இருந்துன்னா கண்டிப்பாக எல்லாம் சேர்த்து தான் படிக்கணும் இல்லை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சண்டே ஸ்கூல் புக்கில் அந்த பாட புத்தகத்தில் உங்களுக்கு மூணு இடத்துல இருக்கிற அற்புதத்தையும் சேர்த்து அச்சுட்டு வைக்க மாட்டாங்க ஆனால் ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க அதே வேளையில் நீங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் அல்லது அந்த அற்புதம் அந்த ஓமை எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் படித்து கிளியராக சொல்லி கொடுத்தீங்கன்னா குழப்பம் இல்லாமல் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கும் அல்ல லூயா அதே மாதிரி ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுயல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகமோ ரெண்டு நாளாகமோ இதுல இதில் சரித்திரங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் யூதாவின் சரித்திரம் வரும் இஸ்ரவேலுடைய சரித்திரம் வரும் அது மாறி 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 வரும் இங்கே கொஞ்சம் இருக்கும் அங்கே கொஞ்சம் இருக்கும் அப்போது ஒரு ராஜாவுடைய காரியத்தை படிக்கும் பொழுது ஒரு சைடு மட்டும் படிக்க முடியாது அவர் அவரை பற்றி நாளாகமத்திலும் இருக்கும் ராஜாக்கள் புத்தகத்திலயும் இருக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படித்தால் அந்த தெளிவுகள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி சில சங்கீதங்கள் சாமுவேல் உடைய புத்தகத்திலும் இருக்கும் தாவீதுனுடைய சில சங்கீதங்கள் அதே போல புதிய பாட்டுல பார்த்தீங்கன்னா நிருபங்கள்ல சில உபதேசங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் பேதுரு சொல்லுவார் அதையே பவுல் சொல்லுவார் அதையே யோவான் சொல்லுவார் மூன்று பேருடைய நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கோம் அப்போ அதை குறித்து நம்ம தெளிவாக படிக்கணும் பெற்றோர் பிள்ளைகள் அதை பற்றி பவுலும் சொல்றாரு பேதரும் சொல்லுவார் பவுலே ரெண்டு இடத்துல சொல்லுவாரு இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கறோம் எஜமான்கள் வேலைக்காரலை பற்றி பவுலும் சொல்லுவார் பேதரும் சொல்லுவார் கணவன் மனைவி பற்றி சொல்லுவார்கள் ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சேர்த்து படிக்கும் பொழுது நமக்கு பிரயோஜனம் அதுபோல வெளிப்ப வெளிப்படுத்தல்கள் இனி நடக்க போற காரியங்களை குறித்த தீர்க்க தரிசன வெளிப்படுத்தல்கள் படிக்கும் பொழுது எசைக்கியல் தானியல் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றையும் கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டும் சொன்னா தானியல கவனிக்காமல் போயிட்டோம்னா எசைக்கியலில் இருக்கிறத கவனிக்காமல் போயிட்டோம்னா அது அறகுறையாக இருக்கும் எனவே இப்படி நிறைய விஷயங்கள் நான் சிலதை உங்களுக்கு சொன்னேன் நமக்கு இது இந்த மாதிரி இப்போ கேட்கும் பொழுது இதை மனசுல வச்சுக்கிடணும் அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்றை படிக்கும் பொழுது இது தானிய இல்ல சொல்லியிருக்கா எஸ்ல எங்கேயாச்சும் சொல்லியிருக்கா இல்ல வேற எங்கேயாச்சும் சொல்லியிருக்கா கொஞ்சம் கவனம் வரணும் இந்த கவனம் வரும் பொழுது ஆவியானவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார் ஸ்தோத்ரம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி அங்க இருக்கிறது கவனம் வரணும்னா பைபிளை ரெகுலராக வாசிக்கிற ஒரு பழக்கமும் கூட இருக்கணும் ஆதி இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பைபிள் ரீடிங் வாசிக்கிறது அதுக்கு தான் உங்களுக்கு ரீட் அண்ட் ப்ரே ஷெடியூலர் கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் வாலிபர்களுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் தான் தனித்தனியாக அந்த புக்ஸ் கொடுத்து அந்தந்த டீச்சர்ஸ் நீங்கள் வந்து உற்சாகப்படுத்துறீங்க உற்சாகப்படுத்துகிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் மாதம் ஒரு முறை சிலர் வாரம் ஒரு முறை கையெழுத்தெல்லாம் போட இருக்கிறோம் ஏன்னா நமக்கு அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இந்த ஜீவ விருட்சமாகிய வேத வசன ப பரிசுத்த வேதாகமத்தை நல்லா பயன்படுத்தணும் பயன்படுத்த தவறிவிட்டால் அப்புறம் தெய்வீக காரியங்கள் ஒன்றும் மனசில் தங்காது அன் எல்லாருமே பைபிள் ரீடிங் நல்லா பண்ணணும் அது கூட இந்த கவனம் இருந்தால் தாவியானவர் உதவி செய்வார் அல்லா இனி இதே மாதிரி சில எதிர்மறை வார்த்தைகள் உண்டு எதிர்மறை கூற்றுகள் பைபிளில் உண்டு அது ஆண்டவர் நமக்கு தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார் மறை பொருள்களை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது எப்பவுமே நான் முன்னமே சொல்லியிருக்கேன் நானும் பல தடவை யோசிப்பேன் ஆண்டவர் பேசாம சாப்டர் இந்த தலைப்பு போட்டு எழுதி வச்சிருந்தாருன்னா நம்ம பிரச்சனையே இல்லையே ரட்சிப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதியிருக்கலாம் இல்லையா இது மொத்த லூக்கா யோவான்னு ஒரு ஒரு புத்தகங்களுக்கு பதில் ஆண்டவர் ரட்சிப்புன்னு ஒரு தலைப்பு போட்டு அடுத்து ஞானஸ்நானம்னு ஒரு தலைப்பு போட்டு அடுத்து பரிசுத்தாவின்னு ஒரு தலைப்பு போட்டு இப்படிலாம் எழுதிருந்தாருன்னா நல்லா இருக்கு ஆனால் பாருங்க இன்னைக்கு ஞானஸ்நானத்தை படிக்கணும்னா எத்தனையோ இடங்கள்ல நம்ம தேடி படிக்கணும் இந்த பைபிளுக்குள்ள ஆனா கர்த்தர் அப்படித்தான் மனுஷன் தேடி கண்டுபிடிக்கணும்னு வச்சிருக்கார் அல்ல லூயா இது நீ உண்மை உத்தவமாய் தேடினால் உனக்கு ஆசீர்வாதம் நீ சரியா தேடல நீ உத்தம இருதயத்தோட இல்லைன்னா உனக்கு இடறுதலுக்கு ஏதுவான கல்லா இருக்கும் அவ்வளவுதான் நீ இடறி விழாமல் கரெக்டா தேடி கண்டுபிடி என்பதுதான் கத்தோடைய திட்டம் அல்ல லூயா ஆனா ஒரு உத்தம இருதயத்தோடு தேட ஆரம்பிச்சா ஆவியானவர் அவ்வளவு இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் சில இடத்துல இந்த எதிர்மறை வார்த்தைகள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தேவன் சோதித்தார் அப்படின்னு ஆதி ஆமத்துல யாக்கோபுல தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல அப்போ இது ரெண்டு எதிர்மறை வார்த்தைகள் ஆனால் அதுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு அதெல்லாம் நான் ஒன்று விளக்க வளர்க்க போனேன் இன்னைக்கு டைம் இல்லை நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்லியிருக்க காரியம்தான் அப்போ அங்கே ஆபராம் சோதித்தார்னு போட்டிருக்கு இங்க வந்து ஒருத்தனையும் சோதிக்கிறவர் அல்லன்னு போட்டிருக்கு உண்மைதான் அவர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல அதாவது ஹீ டசன் டெம்ட் எனி ஒன் அந்த விழ வேண்டும் என்று சோதிக்கிறது டெம்டேஷன் ஆனா பரீட்சை வைத்து பாஸ் ஆக்கி பண்ணணும்னு சோதிக்கிறது அது பரிட்சை அதுதான் ஆண்டவர் செய்கிறது பரிட்சை வைத்து அடுத்த ப்ரமோஷன் கொடுப்பார் ஆனா பிசாச மாறி சோதித்து கீழே தள்ளணும்னு செய்ய மாட்டார் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நல்ல அர்த்தங்கள் ஆழமாய் உள்ள இருக்கிறது ஒன்றை மட்டும் படிச்சோம்னா அது அரைகுறையா இருக்கும் ரெண்டு பக்கமும் எதிர்மறை வார்த்தைகளை எடுத்து ஆவியானுடைய உதவியோடு படித்தால் அதுக்குள்ளே அழகாக சத்தியம் உண்மை இருக்கிறது நமக்கு தெரியும் அதே போல அவர் கத்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேதொரு ஸ்ட்ராங்கா பிரசவம் பண்ணார் பவுல் சொன்னார் அவர் யாக்கோவை சிநேகித்து ஏசாவை வருத்தார் அப்படின்னார் ரெண்டையும் பார்க்கும் போது சாதாரண மனுஷனு குழப்பம் உண்டாயிரும் பேதும் பட்சபாதமே இல்லாதவர்னு சொன்னார் பவுலு யாக்கோவை சிநேகித்தாரு ஏசாவை வருத்தாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஆனால் ஏசாவுடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு முன்கூட்டியே தெரியும் அல்ல அப்படி முன்னறிந்தவரானபடியினால் தெளிவாக அவர் அதை சொன்னார் இது மாதிரி நிறைய இருக்கிறது ஸ்தோத்திரம் ரோமர் நான்காம் அதிகாரத்தில் கிரியை இல்லாத விசுவாசம் தான் பார் அப்புறம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரத்தில் கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததும் பார் அப்போ என்ன தான் செய்கிறது இப்போ ரோமரில் என்ன சொல்கிறாரு நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஆத்ம படைவதற்கும் உன் கிரிய தேவையில்லை விசுவாசம் மட்டும் போதும்னார் ஆனால் யாக்கோபில் என்ன சொல்கிறாரு நீ ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு நீ இந்த ஒவ்வொரு வசனங்களை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த விசுவாசத்தை கிரியையில் காட்டணும் அப்படின்னார் அல்ல லூயா இப்படி சில காரியங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் நிறைய இருக்கு இதுல குழம்பி போக கூடாது புதிதாய் பைபிள் படிக்கிறவள் சிலருக்கு அங்க இப்படி சொல்லி இருக்கு இங்க இப்படி சொல்லியிருக்கு நமக்குத்தான் குழப்பமே தவிர பைபிள் கரெக்டான சத்தியத்தை தான் சொல்லுது அல்ல இல்லையா ஆனா நம்ம ஒரு பக்கத்தை படிச்சுட்டு அறகுறையை பார்த்துட்டு சொன்னோம்னா அது சரியா இருக்காது ஒரு இடத்துல அப்ப துணிக்கைகளை வீணடிக்காதுங்கிறார் அடுத்த பார்க்கும்போது நலத தைலம் பெற்ற நலத தைலத்தை அவர் பாதத்துல ஊத்துனா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லதான் யுவதாசுக்கு இடரல் உண்டாயிற்று நான் நினைக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப துண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது உண்மை உணவை வீணடிக்க கூடாது இங்க விலையேறப்பட்ட தைலம் இயேசு பாதத்தில் ஊற்றப்படும் பொழுது அது வந்து வீணடித்தல் அல்ல அது ஒரு ஆராதனை அல்ல லூயா அவர் சொன்னார் இது என்னை அடக்கம் பண்ற ஒரு செயலுக்குப்பா இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அல்ல லூயா இந்த அர்த்தங்கள் புரியாம யுவதாசம் மாதிரி நம்ம இடறி கூடாது இந்த அறக்குறையாக நம்ம படிச்சுட்டு பேசக்கூடாது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் குருடர்கள் சேர்ந்து யானையை பார்க்க ஆசைப்பட்டார்கள் அப்போ ஒரு நாள் ஒருத்தர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு யானைக்கு பக்கத்தில் கொண்டு இவங்களை விட்டார் அப்போ ஒருத்தர் யானைக்கு வாழுக்கு பக்கத்துலாரு வாழை பிடிச்சி பார்த்தாரு ஒரே கத்து கத்துறாரு இதே யானைன்னா நம்ம என்னமோ நினைச்சிட்டோம் கயர் மாதிரி தாண்டா இருக்கு வெறும் கயர் தான் அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர் காலை கட்டி பிடிச்சி பார்த்துட்டு சொன்னாரு யானை வெறும் தூணு மாதிரி தான்ண்டா இருக்கு தான் அப்படி ஒருத்தர் காதை பிடிச்சிட்டு சொன்னார் ஐயே யானை சொலவு மாதிரி இருக்குன்னு சொன்னார் ஆளு கொண்டு சொன்னார் இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஒருத்தர் காதை பிடிச்சிட்டு பேசுவார் ஒருத்தர் காலை பிடிச்சிட்டு பேசுவார் ஒருத்தர் வாழை பிடிச்சிட்டு பேசுவார் மொத்தமாக நம்ம கண் திறக்கப்பட்டால் யானைக்கு ரூபத்தை சரியா பார்க்கலாம் அல்ல லூயா இதான் பிரச்சனை ஆகவே நமக்கு இருக்கிற அந்த மூடு திரைகள்லாம் மாற்றப்பட்டு பரிசுத்தாவியானவர் நமக்கு இந்த பிரகாசத்தை வெளிச்சத்தை தர வேண்டும் நம்முடைய அறிவு ஞானம் ஆராய்ச்சியில் ஒன்றும் நடக்காது அல்ல லூயா எனவே தெய்வ பிள்ளைகளே நாம உலகத்தில் கல்லாதவர்களாய் இருந்தாலும் வேதத்தில் கல்விமான்களாய் மாற முடியும் ஏனென்றால் இது ஆவியானவர் தருகிற ஞானம் அல்ல லூயா உலக கல்வி தரக்கூடிய ஞானம் அல்ல எனவே எல்லாரும் சின்ன பிள்ளைகளானாலும் பெரியாலானாலும் படித்தவங்களானாலும் படிக்காதவங்க ஆனாலும் இந்த வசனத்தை எடுத்து வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாசிக்கணும் ஜோம் பண்ணிட்டு வாசிக்கணும் ஆண்டவரே சொல்லித்தாங்க ஆண்டவரே சொல்லித்தாங்க தாங்க ஆண்டவர் அழகா உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார் இப்படி சிறு சிறுதா படிக்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்ச நாட்கள் போகும் பொழுது பாருங்க நல்ல வேதத்தினுடைய அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் சத்தியத்தினுடைய அறிவு நமக்கு கிடைக்கும் அப்ப நமக்கு ஆண்டவருக்கா வாழ இன்னும் தைரியம் இன்னும் சந்தோஷம் இன்னும் ஜெயம் உண்டாகும் அலை லூயா ஸ்தோத்திரம் அதே மாதிரி இன்னொரு காரியத்தை இதில் சொல்றேன் ஆசீர்வாதம் அல்லது வாக்குத்தத்தம் அதை படிக்கும் பொழுது கூடவே அதனுடைய நிபந்தனையையும் ஜோடி சேர்த்து படிக்கணும் எந்த ஒரு ஆசிர்வாதம் கர்த்தர் சொன்னாலும் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கும் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லும் பொழுதும் அதில் சில கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் இருக்கும் இந்த கண்டிஷன்ஸை விட்டுட்டு சும்மா ஆசிர்வாதத்தை மட்டும் சொன்னால் ஒருத்தரும் அதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க சும்மா உணர்ச்சி தான் உண்டாகுமே தவிர ஒருத்தரும் அதை பெற்று அனுபவிக்க முடியாது ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுது அதனுடைய கண்டிஷன்ஸ் நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன் அந்த அடிப்படையில் தான் இருக்கும் அல்ல லூயா நான் மகனே உனக்கு இதை செய்வேன் நீ இப்படி செய் ஒன்றில் முன்பக்கு முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லைன்னா அடுத்து சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் ஒன்றில் ஒரே வசனத்துல ரெண்டும் சேர்த்துருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கீழே தொடர்ந்து படிக்கும் பொழுது அந்த பேராகிராஃபில் தெரியும் ஆகையினாலே கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை நம்ம படிக்கும் பொழுது அது என்ன செய்தா கிடைக்கும் என்கிற நிபந்தனையும் படிக்கணும் வாக்கு தத்துவங்களை நம்ம படிக்கும் பொழுது அது என்ன செய்தா கிடைக்கும் என்கிற நிபந்தனையும் கூட நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் சேர்த்து படிக்கணும் இவைகளெல்லாம் இந்த ஜோடு சேர்த்து படிக்கணும் ஜோடு சேர்த்து சேர்த்து படிக்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கு இன்னைக்கு அநேகர் என்ன சும்மா அந்த ஒரு குறி கேட்கறது மாதிரி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நான் பைபிளை தரப்பேன் எந்த வசனம் தெரியுதோ அதுதான் எனக்கு ஆண்டவர்

ஸ்தோத்திரம் அடுத்ததாக இந்த அறை குறையாக அல்ல ஆரோக்கியமா படிக்கணும் என்பதில் அடுத்தது இருபுறமும் அறிந்து படிக்கணும் இருபுறமும் அறிந்து செயல்படணும் ஏனென்றால் எபிரேகர் நான்கு பனிரெண்டு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது அல்லேலூயா இந்த வேத வசனம் ஜோடு சேர்த்து படிக்கணும் ரெண்டாவது ரெண்டு சைடையும் கவனிச்சு படிக்கணும் ரெண்டு சைடையும் கவனிச்சு அதை அதை அப்பியாசப்படுத்தணும் ஏன்னா அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெளிப்படுத்தல் ரெண்டு பனிரெண்டுல சொல்லி வர்க்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் சொல்லுகிறதாவது வெளிப்படுத்தல் ஏந்திக் கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருந்து ஈறுபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்டு ஒன்பது அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லே லூயா அப்ப இவ்வளவு வசனங்கள்ல சொல்லப்படும் பொழுது கர்த்தருடைய கையில் இருக்கிற பட்டயம் இருபக்கமும் கருக்குள்ளது அது ரெண்டு பக்கம் கருக்கா இருக்கும் இப்படி வெட்டலாம் அப்படியும் வெட்டலாம் ரெண்டு பக்கம் வெட்டலாம் அதை இன்னும் சில வசனங்களில் வாசித்த பொழுது அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையும் ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கு அதே மாதிரி பரிசுத்தவன்களாகிய நமக்கும் நாம் நம்முடைய கைகளிலும் அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஸோ இந்த வசனத்தினுடைய ரெண்டு சைடையும் கவனித்து நாம் படிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தியத்தை தெளிவாய் படித்துக் கொள்ளலாம் தெளிவாய் அவர் சத்தியத்தின்படி நாம் வாழ முடியும் அப்போ இதுல சில விளக்கங்கள் சொல்றேன் இந்த வசனம் எதிரியையும் வெட்டும் உன்னையும் வெட்டும் அதான் இந்த வசனம் வசனம் வந்து ஆளு பார்த்து வேலை செய்யாது எதிரியையும் வெட்டும் உன்னையும் வெட்டும் மோசையாண்டோர் அழைத்த பொழுது பார்வோனை வெட்டி அல்லது வீழ்த்தி இசுரவேலரை இப்திலிருந்து விடுதலையாக்க நீ வா உன்னை பார்வன்ட்டு அனுப்புறேன்னு காலையில முச்சடியில தோண்டி பேசினார் அப்போ ஃபுல் அவருடைய பேச்சு எதுவாக இருந்து பார்வோனை அழிப்பேன் என் ஜனத்தை என்ன செய்வேன் விடுவிப்பேன் பார்வை எதிரியை வெட்டக்கூடிய வசனமாக இருந்தது அக்கடைசில மோசே ஒத்துக்கொண்டார் போகலாம் அப்ப போகலாம்னு சொல்லி புறப்படும் பொழுது ராத்திரியிலே கர்த்தர் வந்து நிற்கிறாரு மோசையுடைய பிள்ளைகளை கொல்லுவதற்கு இல்லையா அப்ப பட்டயம் இப்ப எங்க எங்க மாறி வந்துட்டு காலையிலதான் எதிரிய வெட்டிச்சு எதிரிய வெட்டுவேன்னு சொல்லிச்சு இப்போ அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர் மோசே பையன் மாதிரி ரெண்டு பேரும் விருத்த சேதனம் பெறல இப்ப அங்க வந்து நிக்குது பட்டயம் இந்த மோசை இல்லாம அவருக்கு முடியாது அவன் மாட்டை மாட்டேன்னு சொன்ன பிற கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாரு அப்படி கூப்பிட்டாலும் அவனை சும்மா சரிப்படுத்தாம கொண்டு பயன்படுத்த முடியாது புரியுதா உங்களுக்கு அப்போ நம்முடைய எதிரிக்கு சில வசனங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் ஏசுவின் நாமத்தில் அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும் கவனமா இருக்கணும் அது மறுபக்கமும் உண்டு புரியுதா ஏதோ நமக்கு குத்தகம் தந்தது போல நம்ம எப்படியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் சும்மா கிடைச்ச எல்லாம் எடுத்து எதிரிக்கு பயன்படுத்தலான்னா இது இருபுறமும் சொல்லுங்க இருபுறமும் அதனால பயன்படுத்த கூடாதுன்னு பயன்படுத்தணும் வசனத்தை இருந்தா ஜெயம் ஆனா நம்ம சைடையும் சைடும் கவனிக்கணும் அடுத்தவனுக்கு தான் வசனம் இல்ல எதிரிக்கு தான் வசனம் இல்லை நமக்கும் உண்டு அதுக்கு ரெண்டு பக்கம் உண்டு ஆகவே வசனத்தை தெய்வ மக்கள் நீங்க மனம்போல வாழ்ந்துட்டு என் எதிரியெல்லாம் அந்த வசனம் வெட்டிடும் சொன்னா அங்கேயும் வெட்டிட்டு இங்கேயும் வெட்ட வந்துடும் காலையில் அங்கே வெட்டும் ராத்திரி இங்கே வந்து நிற்கும் அப்புறம் நமக்கு பெரிய டேஞ்சரா முடிஞ்சிடும் அல்ல லூயா எனவே எந்த வசனமும் சரி அது சத்ருவை வெட்டக்கூடிய ஆவியின் பட்டயம் அல்ல லூயா ஆனால் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதை நாம் எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு பயன்படுத்தணும் அதே மாதிரி கேட்பவனையும் வெட்டும் பேசுபவனையும் வெட்டும் நம்ம யார் பேசுறோமோ இந்த பட்டயம் கேட்கறவன வெட்டுது அதே வேளையில் அதுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கு அது பேசுறவனே என்ன செய்யும் இஸ்ரோவேல் மக்கள் சொன்னா சொன்னா கீழ்ப்படியில் எவ்வளோ வார்த்தைகள் ஆண்டோர் சொன்ன பிறகு மோசை மூலம் சொன்ன பிறகு கீழ்படியலை கடைசியில சொன்னா நீங்க காணானை சுதந்திரிக்க மாட்டீர்கள் அவர்களை அந்த பட்டயம் வெட்டினர் அடுத்து ஒரு நாள் மோசிட்ட சொல்றாரு நீ இந்த கண்மலையை பார்த்து பேசு அவன் வந்த கோபத்துல ரெண்டு அடி அடிச்சு போட்டான் கண்மலை வச்சுக்கிட்டாரு கடைசியில நீயும் காணானுக்குள்ள போக விட மாட்டேன் ரெண்டு பக்கம் வெட்டிச்சு கேட்டவனையும் வெட்டிச்சு சொன்னவனையும் வெட்டிச்சு அப்போ இதுதான் ஆண்டவருடைய வசனத்தினுடைய பட்சபாதமற்ற தன்மை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஒரு அலுவலியா சொல்லுவோம் அப்போ வசனம் என்பது நம்ம நினைக்கிறோமா சும்மா ஈஸி விஷயம் அல்ல இதெல்லாம் பயங்கரமான வார்த்தைகள் தேவன் தந்த ஆவியும் ஜீவனுமா இருக்கிற வார்த்தைகள் அதை நல்லா நம்ம பயன்படுத்தணும் ஆனா பயன்படுத்தும் பொழுது நம்ம சைடையும் கவனிச்சு பயன்படுத்தணும் அல்ல லூயா அது போல பாருங்கள் மீறி போனாலும் வெட்டும் குறைஞ்சு போனாலும் வெட்டும் இந்த பட்டயம் அப்படிப்பட்ட பட்டயம் நீ கர்த்தருடைய வசனத்துக்கு மீறி போகாத மீறி அங்கே என்ன செய்யும் அது வெட்டம் சிலவில் சொன்னதை செய்யாம குறை போட்டு அப்பமும் வெட்டம் ராஜா அந்த அஹிமலைக்கையும் ஆசாரியர்களையும் அழித்து போட்டான் மீறி போயிட்டான் அங்க அவன் கை வைக்க ஆசாரியர்களை மீறி போயிட்டான் தான் ஆண்டவர் அவனை அவனுக்கு முடிவு கட்டினார் கில்போவ மலையில் அதே போல இன்னொரு பிரச்சனை அமலேக்கியரை முற்றிலும் வேரோடு அழித்து விடுன்னு சொன்னாரு விட்டு வச்சான் போட்டான் மீறி போனதுக்கும் அடி உண்டு குறைவு போட்டதுக்கும் அடி உண்டு ரெண்டு பக்கம் உண்டு அல்லா இப்படி நிறைய இரு பக்கங்கள் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஆகவே வசனம் ஏதோ நம்ம கையில் எடுத்து விளையாடுறதுக்காண்ட ஒரு தந்தார்னு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது அது மிக பரிசுத்தமான தேவ வார்த்தைகள் அல்லா வசனம் மிக மிக வல்லமை உள்ளது ஆகவே அதை பயன்படுத்துகிற நாமும் நன்றாய் பயன்படுத்தணும் அப்பதான் கவனித்துக் கொள்ளணும் ஸ்தோத்திரம் இதுல நான் சொல்ல விரும்புறேன் பலமான ஆகாரத்தை புசி பலமான ஆகாரத்தை புசி இந்த மூன்று கார் ஜோடு சேர்த்து படி அப்புறம் இருபுறமும் கருக்குள்ளது என்பதை கவனித்து செயல்படுத்து மூன்றாவது பலமான ஆகாரத்தை புசி எபிரேயர் ஐந்து பதினான்கு பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகம் ஒவ்வொரு வார்த்தையா உடைச்சு உடைச்சு படிக்க வேண்டியிருக்கு இந்த வசனத்தை என்ன சொல்லுது நம்ம ஒரு பூரண வயதுள்ளவர்கள் பூரண வயதுள்ளவர்கள் அதான் மெச்சூரிட்டி அது அந்த பூரண வயசுன்னா உலகத்தில் உள்ள வயசு அல்ல இது வந்து அனுபவத்தின் வயது மெச்சூரிட்டி நல்ல ஒரு பக்குவம் அப்போ அந்த பூரண வயது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துடைய வசனத்தை நன்றாய் கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் அப்பியாசித்து அதான் சொல்லியிருக்கு அந்த பூரண ஒரு அனுபவம் அவர்கள் அடைவதே எப்படி அடைந்தார்கள் முதல்ல நன்மை தீமை இன்னதென்று வசனங்களை நன்றாய் படித்தார்கள் பார்த்தாலும் ஆசீர்வாத வசனங்களை வாக்குத்தத்தங்களை மட்டும் அல்ல நன்மை தீமை இன்னதென்று வகைய இருக்கிற நீதியின் வசனங்களை அவர்கள் நன்றாக படித்தார்கள் அடுத்தது பயிற்சியினால் பகுத்தறிய முயற்சித்தார்கள் ஒவ்வொரு வசனத்தையும் வெறும் தலையறிவில் வைக்காமல் தங்கள் விசுவாசமாக எடுத்துக்கொண்டு அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அப்படி ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் ஒரு முயற்சி நடந்தது வாழ்க்கையே அதுதான் வசனத்தை கை முயற்சி வசனத்தை படித்து அறிந்து கொள்ளுகிற முயற்சி அந்த வசனத்தை வாழ்க்கையில் அப்படியே கை கொள்ளுகிற முயற்சி அப்படி ஒரு காரியம் உத்தவமாக அவங்க செய்து 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 வரும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு நல்ல பகுத்தறிவு எது நீதி எது அநீதி தேவண்ட பார்வையில் எது செரி எது தப்பு ரொம்ப என்கிளியரா அறிந்து அப்படித்தான் ஒரு பூரண நிலைமைக்கு நாம வருகிறோம் இப்படி வரணும் அதுக்கு உள்ள வசனம் சொல்லியிருக்கு நீங்கள் நீங்க என்னைக்கும் பாலை குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆசீர்வாத வசனங்களையும் வாக்தத்தங்களையும் மட்டும் கேட்டு 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 பாலை குடிக்கிற குழந்தைய போல இருக்கிறீங்க ஆனால் நீ பலமான ஆகாரத்தை சாப்பிடு நீதிக்குரிய வசனங்களை படிச்சு அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்தி ஒரு பகுத்தறிவு வரும் எது எப்படி வெறும் படிச்சதுனால வராது அது படிச்சறிவு ஆனா அதை வாழ்க்கையில பயன்படுத்தி பார்க்கும்போது நடைமுறையா செய்து செய்து பார்க்கும் போதுதான் பகுத்தறிவு வரும் அப்படி நீ வளரு ஞானேந்திரியங்களை உடைய பூரண வயதுள்ளவனாய் மாறு அல்லா சோ கத்தருடைய வசனத்திலே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு ஒரு பக்குவம் தேவை அல்லா திருப்பி போடப்பட்ட அப்பமா இருக்கணும் திருப்பி போடாத அப்பமாக பக்குவம் இல்லாம ஒரு சைட படிச்சுட்டு ஒரு சைட மட்டும் பார்த்துக்கிட்டு சும்மா அந்த பால் குடிக்கிறது மாதிரி சிம்பிளான வசனங்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்படிப்பட்ட அந்த ஒத்தை பக்குவம் ஒத்த சைடு மட்டும் போடப்பட்ட ஒரு அப்பமா இல்லாதபடி நீ திருப்பி போடப்பட்ட நல்ல மெச்சுவர்ட் நல்ல பக்குவமான அப்பமாக மாறு லூயா உங்களுக்கு புரிந்துதான் ஆமே அல்லேலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி ரெண்டாவதாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டு பக்கம் பக்குவம் என்று சொல்லுவது தேவனை பற்றி நாம் அறியும் பொழுது தேவனுடைய நியாயம் தேவனுடைய இரக்கம் சங்கீதம் நூற்றி ஒன்று முதலாம் வசனத்தில் தாவிது சொன்னார் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அவர் சொல்றாரு என் பாட்டு ஒன் சைடா இருக்காது என் பாட்டே திருப்பி போடப்பட்ட அப்பமா தான் இருக்கும் என் பாட்டுல இறக்கமும் இருக்கும் என் பாட்டுல என்னதும் இருக்கும் சொல்லுங்க நியாயமும் இருக்கும் தேவன் நியாயம் செய்கிறவர் தேவன் இறக்கம் செய்கிறவர் அல்ல இல்ல பெரிய நியாயாதிபதி ஆனா மனதுருகுகிற தேவன் ரெண்டு பக்கம் இருக்கு அவருக்கு ஒரு பக்கம் நியாயம் செய்கிற நீதி உள்ளவராய் இருக்கிறார் மறுபக்கம் இறக்கம் செய்து மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார் இந்த ரெண்டுன்னா ரெண்டு பக்கம் இதுல திருப்பி போடப்பட்ட அப்பமா இருக்கணும் ஒரு சைடு மட்டும் எந்த அப்பமா இருந்து பிரயோஜனம் இல்லை இதை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள் ஒரு கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன ஒரு ஸ்பிரிட்ல இருக்காங்கன்னா நியாயவாதிகளா இருக்காங்க எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய நியாயம் அடிப்பார் உடைப்பார் தண்டிப்பார் தட்டுவார் கொட்டுவார் இதே தான் அவங்களுக்கு வரும் அப்ப அவங்க நியாயவாதிகள் லீகலிஸ்டுகள் கத்தோடைய சட்டத்தை மட்டும் சொல்லுகிறவள் கத்தோடைய நியாயத்தை நீதியை மட்டுமே சிந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆனா மருமக்கு இருக்கிறது ஆண்டோடைய இறக்கம் மன்னிப்பு கிருப அன்பு இதெல்லாம் இருக்கு சிலர் என்ன பண்ணுவார்கள்ன்னா அதை மட்டும் பயங்கரமா பிடிச்சுக்கிட்டு எல்லாம் இறக்கம் எல்லாம் கிருப சொல்லிட்டு என்னத்தையும் செய்வார்கள் பாவமும் செய்வார்கள் அவங்க நீதியை கம்ப்ளீட்டாக விட்டுறாங்க நியாயம் என்கிற இந்த பக்கத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு அந்த பக்கத்தை மட்டும் பிடிச்சி அப்படி அவங்க தான் லிபரலிஸ்ட் அவங்க வந்து சுயாதீனவாதிகள் அப்படி சுயாதீனவாதிகளாக எதையும் சொல்லலாம் இயேசு அன்பா இருக்கிறார் இயேசு மன்னித்து கொண்டே இருக்கிறார் உனக்கு அன்னைக்கே எல்லாம் சேர்த்து மன்னிச்சுட்டாரு என்ன வேணாலும் செய் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ரெண்டும் சரி கிடையாது அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஒரு தேவ பிள்ளை உண்மை கிறிஸ்தவன் வெறும் நியாய நியாயவாதியாகவும் இருக்க முடியாது வெறும் சுயாதீனவாதியாகவும் இருக்க முடியாது நீ கிறிஸ்துவின் நியாயத்தையும் கிறிஸ்துவின் சுயாதீனத்தையும் ஒன்றாய் அனுபவிக்கணும் அல்ல லூயா ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கணும் பேலன்ஸாக அனுபவிக்கணும் அதுதான் பக்குவம் அல்ல லூயா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பக்குவம் இல்லையே நம்ம இது வந்து யாருக்கு தேவையோ நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கிடணும் இன்னைக்கு இனி அப்படி நம்ம பழைய நிலைமையில தொடரக்கூடாது ஒரு நியாயவாதியா நம்ம தொடரக்கூடாது ஒரு சுதீனவாதியா தொடரக்கூடாது நான் கிறிஸ்துவின் சீஷன் அல்ல லூயா எனக்கு கிறிஸ்துவ சட்டங்களும் வேணும் கிறிஸ்துவோடைய இறக்கங்களும் வேணும் அவருடைய நியாயங்களும் எனக்கு வேணும் அவருடைய இறக்கங்களும் எனக்கு வேண்டும் இதுல கவனமா இருக்கணும் இப்ப உதாரணமாக பொதுவான நியாயம் ஆண்டவர் வச்சிருக்கிறார் வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் இப்படி நான் ஒரு சின்ன பட்டியல் சொல்கிறேன்னே பொதுவான நியாயம் வச்சிருப்பார் இவங்க எல்லாம் ஆகாது இவங்களை தண்டிக்கணும் என்கிற நியாயம் ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஆள் மனம் திரும்பி இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் உடனே ஒரு இறக்கத்தை செய்வார் உடனே நான் ஏற்கனவே நியாயம் சொல்லியாச்சு நீங்க அப்படி செட்டாக அழிஞ்சு போகணும் அப்படி சொல்ல மாட்டார் உதாரணத்துக்கு ராகாப் என்னும் வேசி அவளுக்கு வந்து மீட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவள் பேருக்கே அடமொழி வேசின்னு வேறு இருக்குது இருக்கிறது வாழ்கிறது எரிகோ என்ற தேவஜனங்களை எதிர்க்கிற பட்டணத்துக்குள்ளே இருக்கிறா சாபம் ஆண்டோ சபித்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிறா அப்போ ஒட்டு மொத்தம் அவள் தலையில் சாபம் இருக்குது எரிகோ மக்கள் அத்தனை தலை சாபம் இருக்குது ஒட்டு அவங்க அவளை பாருங்கள் வேசின்னு வேற பட்டம் கொடுத்துருக்கு ஆனால் அவள் ஒருத்தி ஆண்ட இஸ்ரவியலர்கள் அனுப்பின வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டோடைய கிருபா அவளுக்கு கிடைச்சது அப்போ ஒரு பக்கம் ஆண்டோட நியாயத்தை நம்ம பார்க்குறோம் எரிகோவை அழிக்கணும் எரிகோவில் இருக்கிறவங்களை அழிக்கணும் என்பது நியாயம் ஆனா அதுல ஒருத்தி ஆண்டவருக்கு நேராக திரும்பின உடனே அவளுக்கு ஒரு இறக்கம் அல்லா அப்ப நம்ம இந்த ரெண்டையும் புரிந்து ஆண்டவரை பின்பற்றணும் அப்ப எப்போ ஆண்டவருக்கு இறக்கம் உண்டாகும் நமக்கு தெரியாது ஏன்னா எப்போ ஒரு உள்ளம் தன்னை திறக்கும் என்று நமக்கு தெரியாது அந்த நியாயந்திருக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ளேயே ஒரு உள்ளமோ அல்லது ஒட்டுமொத்தமா நினைவே மக்களை போல ஒட்டுமொத்தமாகவோ உள்ளம் திறந்துட்டுன்னா கத்தருடைய இரக்கம் உண்டாயிரும் இந்த ஒரு அவர் வெறும் நியாயவாதி இப்படி சொல்லி இருக்காரோ இப்படிதான் செய்வார்னு ஒத்தப்படி எல்லாம் நம்ம போக கூடாது அங்கே அவர் சொன்னாலும் இந்த பக்கம் ஒரு உள்ளம் திறக்குதுன்னா உடனே ஒரு இரக்கம் உண்டாகும் அல்ல லூயா ஸ்தோத்ரம் அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கண்டிப்பா கல்லறிஞ்சு கொள்ளணும் அதுதான் அன்றைய நியாயம் ஆனா அவளுடைய உள்ளத்தை கர்த்தர் அறிகிறார் இவங்க எல்லாம் சுத்தவான்கள் அல்ல கொண்டு வந்து கல்லறிய ரெடியானவன் அத்தனை பேரும் அவனும் அப்படிப்பட்டவன் தான் ஆனா அவ கையுமையுமா பிடிப்பட்டா ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும் அப்ப ஆண்டவர் அவனுடைய கைக்கு அவளை விடுவித்தார் விடுவித்து விட்டு சொன்னார் இனி பாவம் செய்யாத அப்ப நியாயத்துக்கு நியாயம்தான் ஆனா இறக்கத்துக்கு இறக்கம் இதுதான் கர்த்தருடைய அந்த ரெண்டு பக்கங்கள் இத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம சுபாவமும் அதை மாதிரி மாறும் சும்மா கடின சுபாவமாக மாறாது இல்ல என்னதும் நடக்கட்ட பொல்லாத சுபாவமாவும் மாறாது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடுத்தது மோவாபியர்கள் பத்து தலைமுறை வரைக்கும் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னார் ஏன்னா அவங்க பிறந்த நம்ம ஆனது லோத்துடைய பிள்ளைகள் மோவாபியரும் அம்மோனியரும் பத்து தலைமுறைக்கும் சபைக்குள்ள வரக்கூடாது அங்கிருந்து ஒரு ரூத் வந்தா விரட்டி விட்டாரா ரூத்து காலையே போ சொன்னாரா அதான் சொல்லு நியாயத்துக்கு நியாயம் அவங்க வந்து சபைக்குள்ள ஆனா ஒரு ரூத்து பிடிச்சிட்டு நான் தான் நான் வருவேன் உங்க தான் என் தெய்வம்னு சொன்ன ஆண்டவர் அங்கீகரித்தார் அல்ல லூயா நியாயத்துக்கு நியாயம் இறக்கத்துக்கு இப்படி நிறைய இருக்கு நம்ம இந்த ஒரு ஆண்டோட இந்த ஒரு பக்கத்தை பார்த்து நம்மளும் அதுக்கு தக்கதா வாழ பழகணும் அப்போ நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம செய்கிற கிரியைகளும் நன்றாக இருக்கும் அல்ல அதே மாதிரி பாருங்க ஒழுங்கின்மை ஆண்டோர் பிடிக்காது எதுலேயும் ஒழுங்கின்மை பிடிக்காது தாமார் என்பவள் ஒழுங்கில்லாமல் நடந்தார் ஆனால் அவளுக்கு சந்ததியைத்தான் கடைசியில மேசியாவின் சந்ததி கொண்டு வருகிறாள் யூதாவின் மனைவி ஆகிய தாமார் அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாரியாஸ்திரி அவருக்கே தெரியும் ஆறு ஆறுடவை அஞ்சு தடவை கணவனை மாத்தியாச்சு இப்ப இருக்கிற ஆளும் ரெக்கார்டிக்கெல்லாம் இவ புருஷன் கிடையாது ஒழுங்கினமான வாழ்க்கை தெரியும் ஒழுங்கினமான ஆண்டவர் விரும்பல ஆனா அவளை நேசித்து அவளை திருத்தி அவளை ஏற்றுக்கொண்டு அவள் மூலம் அந்த கிராமமே சந்திக்கப்பட்டாது அல்ல அந்த இடத்துல உங்களை வச்சு சிந்திச்சு பாருங்க நீங்க நியாய நியாய நியாயவாதியாக இருந்தா அவள்கிட்ட கப்பு தண்ணி கூட கேட்க மாட்டியே இல்லை உங்களுக்கு இந்த வெளிப்பாடு இருந்ததுன்னா இவ ஆள் சரியில்லைன்னு வெளிப்பாடு இருந்துன்னா ஒதுங்கிப்போம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிதான் நம்ம நியாயவாதிகள் செய்வோம் இல்லையா ஆனால் இயேசு அவர் வந்து அவர் நியாயத்துக்கு நியாயம்தான் ஒன்றும் அவர் விட்டுக் கொடுக்கறதில்ல அவளை திருத்தத்தான் செய்தாரே தவிர அவளுடைய தப்புக்கு ஆதரவு கொடுக்கல ஆனால் அவளை நேசித்தார் அல்ல அது விசேஷமான ஒரு பண்பு ஸ்தோத்திரம் மராவை அழிப்பது தேவனுடைய நியாயம் ஆபரகாம் எவ்வளவு பிடிச்ச சோதங்க மராவை அழிப்பேன் என்று அளித்தார் ஆனா உள்ள இருந்து லோத்துவ தூதர்களை விட்டு கைய பிடிச்சு இழுத்து வெளியே விட்டார் அல்ல அது இரக்கம் ஆமேன் இப்படி நிறைய விஷயங்கள் பைபிள்ல இருக்கு ஆகவே நீங்க ரெண்டு பக்கத்தையும் சிந்திக்கிறவர்களா இருக்கணும் தேவனுடைய இந்த ரெண்டு பாகங்களை புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும் நாமும் இதே போல நியாயம் வேணும் அதுக்கு ஊடாக இரக்கமும் வேணும் இல்லாத நியாயம் அது கிறிஸ்துவின் தன்மை அல்ல அல்ல கடின இருதயம் அது கிறிஸ்துவின் தன்மை அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும் அது மாதிரி சில இடத்துல நாம முடிவு கட்டிவிடக் கூடாது நீ ஒரு ஆளுக்கு ஒரு தீமை நடக்குது ஒரு ஆள் அகப்பட்டு கொண்டார் என்று சொன்னா உடனே உலகமே தீர்ப்பு எழுதியிடும் அது வரைக்கும் சும்மா இருப்பான் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சா எல்லாவனும் பேசுவான் அந்த கூட்டத்தில் நீ இராது முடிவு கட்டாது நீ பரிந்து பேசி ஜபம் இதான் கர்த்தருடைய நியாயத்தையும் இரக்கத்தையும் ரெண்டையும் அறிந்த பிள்ளைகள் ஒருத்தனுக்கு தண்டனை வருதுன்னு சொன்னோன்னு அவன் அசமா போட்டு அப்படின்னு நினைக்க மாட்டார்கள் தேவ பிள்ளைகள் அவனுக்காக பரிந்து பேசுவார்கள் அல்லா அந்த மனாசே என்கிற ராஜா சங்கிலியினாலே பிடித்து அவனை கட்டி அவனை பாபிலோனு கொண்டு போனாங்க கொண்டுும் பொழுது அவன் ரொம்ப அழுது ஆண்டோட்ட தாழ்த்தி ஜபம் பண்ணான் அவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கையிலே அந்த பிடித்து கொண்ட ராஜாவுடைய உள்ளத்தில் ஆண்டோர் பேசி அவனை விடுதலை செய்தும் மறுபடியும் இஸ்ரோவேல யூதாவில் கொண்டு வந்து அவனை திரும்ப ராஜாவா உட்கார வச்சார் அல்ல லூயா மனசை நல்ல ஆள் இல்லை பொல்லாதவன் ஆனா பிடிபட்டுட்டான் கட்டுண்டுட்டான் கட்டுன் கட்டுண்ட உடனே அவன் ஆண்டோர் நோக்கி கெஞ்சி தன்னை தாழ்த்தின உடனே ஆண்டோட நியாயத்தீர்ப்பு தான் அவனை சங்கிலியில மாட்டி அங்க கொண்டு போனது ஒரு இமைப்பொழுதுல அங்கிருந்து பழையபடி ஆண்டோட இரக்கம் அவனை திரும்ப கொண்டு வந்தது ஒரு அலுவலியா சொல்லுவோம் நீங்க இந்த வார்த்தைகளை உள்ள எடுக்கிறீர்களா ஆமே அப்ப இதை புரிய ஒரு ஆளையும் நம்ம முடிவு கட்டக்கூடாது கூடாது இதே மாதிரி பாருங்க ஆகாப் ராஜா எவ்வளவு பொல்லாதவன் ஊரறிஞ்ச பொல்லாதவன் பைபிள்ல பொல்லாதவன் ஆகிய ஆகாபனை அவன் பட்டம் கொடுத்து எழுதியிருக்கு அவனுக்கு ஒரு நாள் எளியா திற்கு தரிசி அனுப்பி சொன்னார் நடக்க போதுன்னு சொன்னார் அவன் தன்னை தாழ்த்தினான் உடனே திரும்ப ஆண்டவர் எலியா திருக்குரிசு சொல்றாரு நான் இப்ப செய்ய மாட்டேன் அந்த அவன் பிள்ளைகள் காலத்துல செய்யலாம் ஆகா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை நீ கண்டாயா அப்படின்னு கேட்ட கடுமையான கோபத்துலதான் நியாயத்திற்பு கொடுக்கிறாரு அடுத்த நேரம் அவன் காலில் விழுந்த உடனே அவருக்கு இறக்கம் வெளிப்படுகிறது இப்படி சொல்லிட்டே போகலாம் நிறைய தாவீது இதை நல்லா அறிஞ்ச ஆளு தாவீது ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவன் நியாயத்தையும் இறக்கத்தையும் குறித்து பாடுவேன் பச்சை பாலிடத்துல பாவம் செய்து கடைசியில பாவம் மன்னிப்பை பெற்று எப்படி எழும்பிட்டார் அதுக்கு பிறகு பார்த்தா பிறந்த பிள்ளையாண்டவர் அடிச்சார் அப்போ இவர் நினைச்சிருக்கலாம் சரி என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு இது பாவத்துல பிறந்த பிள்ளை போட்டு இனி போய் இதுக்காக ஆண்ட நான் கெஞ்ச முடியுமா அப்படினு நினைக்கல அவருக்கு ஆண்டவுடைய உள்ளத்தை பற்றி மன்னித்தாலும் மன்னிப்பார் என்னை மன்னித்தவர் இந்த அப்ராணி அது என்ன பண்ணிச்சு அதுக்கும் ஒரு மன்னிப்பை கொடுப்பாருன்னா தாழ விழுந்து கிடந்து அவ்வளவு ஜவம் பண்ணார் ஆனால் என்னமோ ஆண்டவர் அதுல மன்னி ஆண்டவர் அதை அந்த பிள்ளையை காப்பாத்திரல அது ஆண்டோடைய சித்தம் ஆனால் தாவிதுக்குள்ள அந்த அறிவு இருந்தது ஒருவேளை ஒரு இறக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இருக்கு இருக்குன்னு தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் போராடினான் அப்புறம் பிள்ளை செத்து போனது ஆனால் ஆண்டவரை பாருங்க அதே பச்சை பாலிடத்தில் பிறந்த அடுத்த பிள்ளை சாலமானதான் ராஜாவா கொண்டு வந்தார் அல்லே லூயா அதனால ஆண்டவருடைய அந்த பாகங்களை நம்ம பார்க்கும்போது அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு பேலன்ஸில் நம்ம போனோம் இந்த பக்கம் நியாயம் அந்த பக்கம் இறக்கம்

நாம சத்தியத்துல உறுதியா இருக்கணும் கத்தோடைய நியாயங்களை அறிந்து உறுதியா இருக்கணும் அந்த சத்தியத்தை வச்சு அடுத்த ஆளுகளை நடத்தும் பொழுது அடுத்த ஆளுகிட்ட பேசும் பொழுது ரெண்டு பேர் ஒன்று பனிரெண்டு சொல்லுது இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் ஆசையா இருந்தேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் நான் அசதியாயிரேன் அப்படிங்கிறார் அப்போ இங்க சொல்றாரு நீங்க சத்தியத்தில் உறுதி உள்ளவர்களா இருக்கிறீர்கள் அது போலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்த சத்தியத்துல நாம கரெக்டா வாழணும் அதுல உறுதியா இருக்கணும் அதுல மாற்றமே இல்லை அதே வேளையில் மறுபக்கம் இந்த சத்தியத்தின்படி நடக்காத ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் நமக்குள்ளேயே இருப்பார்கள் சில சிலதுல தான் நடப்பாக சிலதுல அவங்க சரியா இருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கிறவர்களிடத்துல போகும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்ராம் ரெண்டு தீமத்தியூ ரெண்டு இருபத்தி ஐந்து எதிர் பேசுகிறவர்கள் இருபத்தி நாலுல இருந்து வாசிக்கிறேன் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையும் சைக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா யாருக்கு நிறைய சத்தியம் தெரியுதோ ரொம்ப வைராக்கியசாலிகளா மாறுகிறார் அப்போ அடுத்த ஆள் அந்த சத்தியத்தில் இல்லை அல்லது அந்த சத்தியத்தை பற்றி வேற ஏதாவது கொஞ்சம் மாற்றி பேசிட்டாருன்னா சண்டைக்கு இறங்கிடுறாரு கடுமையான வாக்குவாதம் கடைசியில் கொஞ்சம் விட்டா அடிதடியில் போய் நிற்கும் போல இருக்குது ஆனால் எதுக்காக சத்தியத்துக்காக சத்தியத்துக்காக சண்டை போட சொன்னாரா ஆண்டவர் சத்தியத்துக்காக வாக்கு சர்க்கம் பண்ணி பிரச்சனையை உண்டாக்கி அடிதடி நடத்த ஆண்டவர் சொன்னாரா இல்லை அது ஏன் அப்படி செய்கிறார்கள்னா அவங்க நியாயத்தை மட்டும் படிச்சிருக்காங்க ஆண்டோட இறக்கத்தை பற்றி அவளுக்கு தெரியல அல்லா கவனிக்கிறீங்களா ஐயா எல்லாரும் ஆமேன் ப்ரைசொலாட் எல்லா வசனத்துக்கும் அல்ல லுவியா சொல்ல மாதிரி இதுக்கும் சொல்லுங்க ஆமேன் தோத்திரம் பாருங்க அப்போ இந்த சத்தியம் உங்களுக்கு நல்லா நிறைவாக இருக்குது சந்தோஷம் அதில் நீங்கள் உறுதியாக நிற்கணும் உங்கள் வாழ்க்கை நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஆனா மற்றவங்களை நீங்க நேசிக்க பழகணும் சாந்தத்தோடு பேச பழகணும் கடின வார்த்தைகளை போட்டு ஒருத்தன் ஒரு குறை கண்டவன அவனை வெட்டுன மாதிரி பேசி அது ஒரு விசுவாசிக்கு அழகல்ல தேவ பிள்ளைக்கு அழகல்ல அல்ல லூயா அது கத்துடைய ஊழிய இருந்தாலும் சரி விசுவாசியா இருந்தாலும் சண்டை போடக்கூடாது வாக்குவாதம் பண்ணாத கடின வார்த்தை பேசாத அவங்க கிட்ட சாந்தமாய் உபதேசம் பண்ணு எப்படி உபதேசம் பண்ணணும் அந்த சாந்தம் இல்லைன்னா கிறிஸ்துவின் தன்மை உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் நீ சத்தியம் சத்தியம்னு சொல்றது நல்லதுதான் நீங்க சத்தியவான் தான் நாங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனா நீங்க நியாயவாதி ஆண்டோடைய இறக்கம் உங்களுக்குள்ள வரல இன்னும் ஆண்டோடைய அன்பு இன்னும் சரியா வரல ஆண்டோடைய அந்த அன்பு இறக்கம் மன்னிப்பு சாந்தம் தயவு இது உங்களை இன்னும் சரியா நிரப்பல நீங்க ஒரு பக்கம் தான் இருக்கிறீங்க திருப்பி போடாத அப்பமா இருக்கிறீர்கள் அல்ல திருப்பி போடப்பட்ட அப்பம் பக்குவமா பேசும் சாந்தமாய் பேசும் அதுதான் ஏன் கோபம் வருது ஏன் எரிச்சல் வருது ஏன் டென்ஷன் வருது அது மாம்சம் இந்த மாம்சம் என்ன அழியலைன்னு அர்த்தம் அது திரும்ப போட்டு கொஞ்சம் கூட வேக வைக்கணும் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்லா சிந்திங்க இந்த பிரச்சனை சிலர்கிட்ட இருக்கு நமக்குள்ள இதெல்லாம் கம்ப்ளீட்டா மாறணும் சத்தியத்தை பேசணும்னா ஆண்டவர் கை கொள்ளும் போதும் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும் தான் சொன்னார் விட்டேன் வைராக்கியத்துல சத்தியத்தை கை கொண்டு ஏதோ பெரிய சத்தியத்துக்கு பெரிய சிம்சோன போல அப்படி எல்லாம் தேவை கிடையாது அல்ல இலுயா ஸ்தோத்திரம் மாம்ச இது வரவே கூடாது சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்க ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை ஒருபோதும் என்ன செய்யாது நடப்பிக்காது ஹலலூயா மனுஷன் கோபம் வரக்கூடாது சாந்தத்தோடு உபதேசிங்கள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா நல்லா பவுலந்து சரியாக உபதேசம் படித்தவங்க நல்ல ஸ்ட்ராங் சத்தியத்தில் அப்போ இன்னொரு கன்வென்ஷன் பிரசங்கியார் வந்தார் அப்பல்லோன் அவருக்கு ஞான அடிப்படையே தெரியல யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை தான் அவருக்கு தெரியுமா ஆனால் பெரிய கன்வென்ஷன் பிரசங்கியார் நாடு நாடாக போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கார் அவருக்கு பிரசங்கத்தை இவங்க கேட்க நேரிட்டது அப்போ கேட்கும்போது புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள நல்ல சத்தியம் இருக்கனால இவருக்கு சத்தியம் தெரியல ஏதோ பேசுகிறாரு உடனே அவரை வந்து வித்தியாசப்படுத்தல அவரை ஏற்றுக்கொண்டு தங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை அவருக்கு சொல்லி அன்றைக்கு அவருக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைத்தது பெரிய அப்பல்லோ என்கிற மக்களை அப்படியே கவருகிற பிரசங்கியாராக்கும் அவர் பயங்கரமா பேசுவார் அப்படிப்பட்ட பிரசங்கியாருக்கு அடிப்படை தெரியல அதை இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா நான் சத்தியத்தில் பயங்கர இது அவன் சத்தியத்து விரோதின்னு சொல்லி அப்படின்னு இருந்தால் அந்த ஆள் சத்தியத்தை அறிஞ்சிருக்கவே மாட்டார் அந்த ஆளை ஏற்றுக்கொண்டு அணைச்சி தங்களுடைய வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்ததுனால அவரும் ஏற்றுக்கொண்டார் அல்ல இல்லையா ஆகவே எப்போவுமே அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும் அதில் உறுதியாக இருக்கணும் பிறருக்கு சொல்லும் பொழுது மாம்சத்தில் கோபத்தில் வைராக்கியத்தில் அல்ல நம்ம சாந்தத்தோடு சொல்லி கொடுக்கணும் அல்ல இல்லையா ஸோ இந்த அனுபவங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் அதே போல தப்பு செய்யறவனுக்கு தண்டனை கொடு அது நியாயம் ஆனால் அடுத்து அவன் திருந்தும் பொழுது மன்னிப்பு கொடு அது இரக்கம் இந்த ரெண்டுலேயும் பேலன்ஸாக இரு அல்லையிலூயோ தண்டிக்க தான் செய்வேன் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா சரியாகாது தண்டனையும் உண்டு கூடவே என்னதும் உண்டு மன்னிப்பும் உண்டு ஒன்று கொரந்தியர் ஐந்துலே சபைக்குள்ளே விபச்சாரத்தில் ஈடுபட்டவனை தண்டித்தார் ஆனால் ரெண்டு கொரந்தியர் ரெண்டு லே அவன் திருந்தின உடனே மன்னித்து திரும்ப என்ன பண்ணார் ஏற்றுக்கொண்டார் அப்ப இதுதான் இரக்கமும் நியாயமும் ஆகவே இந்த எல்லா விஷயத்திலும் நான் இப்ப சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் மனசுல பதியட்டும் நம்ம வாழ்க்கை அது மறுரூபமாக்கும் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது ஒரு விஷயம் குற்றம் செய்யாதே குற்றம் சாட்டாதே நாம குற்றம் செய்யவும் கூடாது அடுத்தவங்களை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கவும் கூடாது மத்த ஏழு முதல் ஐந்து வசனங்கள் ஆண்டவர் அழகா சொன்னார் நீங்கள் குற்றவாளிகள் தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்க நீ அடுத்தவனை குற்றம் சாட்டிகிட்டே இருக்காத அது பேட் ஸ்பிரிட் குறை சொல்லும் ஆவி சரியில்ல ஆண்டவர் பிடிக்காது ஸ்தோத்திரம் அது என்ன சொல்றாரு நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன உன் கண்ணில பெரிய உத்தரம் உத்தரம்னா தெரியுமா இந்த காலத்துல உத்தரம்னா யாருக்கு தெரியும் பீம்னு வச்சுக்கிடுங்களேன் இந்த மாதிரி ஒரு பெரிய பீம் கண்ணு முன்னால இருக்கு இத நீ வச்சுக்கிட்டு அடுத்தவங்க சின்ன துரும்பு கிடக்கிறத நீ என்ன பண்ற பாக்குற இது நிறைய பேர் தன்னோட்டத்துல இருக்க தவறு தெரியவே செய்யாது அது இவ்வளவு பெருசா இருக்கும் தவறு பெரிய உத்தரமா இருக்கும் அது தெரியாது ஆனா அதுக்குள்ள ஓடி பார்த்து அடுத்தவங்க இருக்கிற துரும்ப பார்த்துக்கிட்டு இருப்பார்கள் அது ஒரு கெட்ட புத்தி செய்யவே கூடாது அல்லா ஆகவே ஒருவர் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுவார் எனக்கு பர்த்டே வாங்க அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அவருக்கு அறுபது வருஷம் ஆண்டவர் என்னை காத்தாரு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணட்டுமே அவர் நாட்களை கர்த்தரை மயமைப்படுத்திருக்கு விசேஷிச்சிருக்கிறார் புரியுதா உங்களுக்கு ஆமா நீங்க அதை செய்ய மாட்டிய வேற ஒரு தப்பு உங்கள்கிட்ட இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அந்த உத்தரத்தை வச்சுட்டு இந்த து இந்த துரும்ப போட்டு ஆமாம் வலையில பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்படி செய்யாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் நாட்களை விசேஷித்தவர் கத்தருக்கா விசேஷிக்கட்டு இன்னொரு சொல்லார் எனக்கு எல்லா நாளும் ஒன்று போலதான் கத்தர் நடத்துகிறார் ஸ்தோத்திரம் அப்படின்னு போயிட்டே இருப்பார் ஓகே போட்டோம் அவர் அந்த மாதிரி நீங்கள் செய்யணும் ஒருத்தர் மாம்சம் புசிக்கிறது வேண்டாம் நம்ம கறி மட்டும் சாப்பிடுறேன்றார் அவருடைய விசுவாசம் நீங்கள் வேணால் மாம்சம் சாப்பிட்டு போங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆட்டையும் சாப்பிடுங்க மாட்டையும் சாப்பிடுங்க ஆனால் அவரை போய் நீங்க எதுக்கு பரியாசம் பண்ணணும் அவரு இவன் போய் மாம்சம் சாப்பிட்டுட்டு இருக்கான் என்று அப்படி மாறி பண்ணாதீங்க அவரவருக்கு ஆண்டவர் கொடுத்த சுவாதி நம்ம அது அது நடக்கட்டும் அல்ல இல்லையா அதனால ஒரு பரிசுத்த கேடும் பரிசுத்த கூடுதலும் வருகிறது இல்லை ஆண்டவரே சொல்லிட்டார் வாய்க்குள்ள போறது ஒன்னு தீட்டுப்படுத்தாது உனக்கு உள்ள இருந்து கெட்ட கெட்ட குணம் இருக்கு அது வெளியே வரும்போது தீட்டுப்படுத்தணும் சொல்லி இருக்கிறார் சோ இந்த காரியங்களிலும் அடிக்கடி ஒருத்தரை ஒருத்தர் குற்றப்படுத்துகிற தன்மை இருக்கக்கூடாது விசுவாசத்தில் பலவீனர் உண்டு அவர்களை தாங்குங்கள் விசுவாசம் என்பது பல விஷயங்கள்ல இருக்கு ஒருவர் ஏகோவா ஈரைய ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறார் என் தேவை எல்லாம் கர்த்தர் தருவார் அதுல ரொம்ப உறுதியா இருக்கார் ஆனா அவர் ஏகோவா ராபா என்கிற விஷயத்துல கொஞ்சம் விசுவாச குறைவா இருப்பார் எனக்கு சுகம் தருவார் என்பதில் கொஞ்சம் உங்களை விட விசுவாசம் குறவா இருக்கலாம் ஆனா அந்த முதல் விஷயத்துல அவர் உங்களோட ஸ்ட்ராங்கா என் வாழ்க்கையில ஒருத்தட்டையும் கத்தர் எனக்கு ஜெயம் தருவார் அல்ல லூயா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா அவர் அவருடைய விசுவாசம் ஒரு பக்கம் அவர் வளர்றார் இன்னொரு பக்கம் சரியா இன்னும் வளரல நீங்க எந்த பக்கம் வளர்ந்தீங்க அந்த பக்கம் இன்னும் சரியா வளரல இன்னொருத்தர் எகவா ஷாலோம் கர்த்தர் சமாதானம் தருவார் நான் எதுக்கும் கலங்க மாட்டேன் எதை நினைச்சும் பயப்பட மாட்டேன்னு அவர் ரொம்ப உறுதியா விசுவாசத்துல இருக்கிறாரு அல்ல லூயா இன்னொருத்தர் எகவா ஷம்மா என்னோட இருக்கிறார் எல்லாம் சாதிப்பேன் எல்லாம் ஜெயமா நடக்கும் அவர் அந்த விசுவாசத்துல இருக்கிறார் நமக்கு ஒட்டுமொத்தத்துல எல்லா விசுவாசமும் வேணும் அல்ல லூயா ஆனா நமக்கு ஒரு இடத்துல ஒரு பக்கத்துல ரொம்ப அவுட்டா கிடக்குது விசுவாசமே சரியில்லை ஆனா அந்த உத்தரத்தைங்க வச்சுக்கிட்டு அடுத்தவன்கிட்ட அவன் அந்த விசுவாசத்துல இல்ல இந்த விசுவாசத்துல இல்லன்னா இது நமக்கு சரியில்லாத வேலை அவரவர் தன் தன் விசுவாச அளவுக்கு தக்கதாய் தெளிவான சிந்தனை உள்ளவனாய் இருந்து அவரவர் விசுவாசத்தில் வளருங்கள் அல்லையிலூயா வளருங்க எதுல குறைபிட்டு இருக்கோ அதுல வளருங்க அடுத்தவங்களை குற்றம் சாட்டிக்கொண்டு இருக்காதுருங்கள் அல்லையிலா ஸோ இப்படிப்பட்ட காரியம் நிறைய விஷயங்கள் உண்டு அடுத்தவனுடைய தியாகத்தை நீங்க அளக்காதீங்க தியாகத்தை அளக்காதீங்க உங்களுடைய சொத்து சுகம் எல்லாமே இயேசுக்கு ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டிய உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை பரதேசி உண்மையில் ஆண்டவருக்காக பரதேசி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க தியாகத்தை கனம் பண்ணுவார் அடுத்தவர் ஒருவர் ஒரு நாள் சாட்சி சொல்றா எனக்கு நூறு ஏக்கர் சாரி என்ன ஒரு ஏக்கர் நிலம் இருந்ததுல பத்து சென்ட் இயேசுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன ஆ இது பெரிய விஷயமா நான் முழுசும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏ ஆ முழுசும் கொடுத்து இவன் என்ன பத்து சென்ட் கொடுத்து பெரிய விஷயம் பத்து சென்ட் கொடுத்து அவருடைய தியாகம் அதை கத்தர் அவருக்கு கனம் பண்ணுவார் இல்லை லூயா நீங்கள் முழுசும் கொடுத்தது உங்களுடைய தியாகம் அதுக்குள்ள பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இல்லை லூயா ஆனால் இங்கே அடுத்தவனுடைய தியாகத்தை நீங்கள் போய் அளந்து பார்க்க போவாதீங்க அது கர்த்தர் பார்க்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ் கொடுக்க தீர்மானிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் எங்கே போனாலும் நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன் அல்லேலூயா ஆமாம் அதே வேளையில் ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு ஆராதனைக்கு மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரேன்னு வரார் அவரை போய் நீங்கள் பரியாசம் பண்ணக்கூடாது இங்கே வரும்போது மட்டும் ஒயிட்டு போடுற அங்கே அப்படி இருக்க இது தேவையில்லாத விஷயம் சில இப்படி அற்பமான விஷயத்தில் தான் ஒருத்தர் ஒருத்தர் கணக்கு போட்டு ஒருத்தர் ஒருத்தர் தேவையில்லாமல் பேசி அப்படி செய்யக்கூடாது இதில் நமக்கு நாம குற்றஞ்சாட்டுகிறவர்களா இருக்க கூடாது நாம குறைவுள்ளவர்களை கண்டு நாம குறைந்தும் போக கூடாது உங்களுக்கு ஒரு மேன்மையான தியாகத்தை தந்தாரோ அதுல பிடிச்ச நில்லுங்க அல்ல லூயா அதுல நன்றாக இருங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒருவருடைய சுயவறுப்பு அவரு நான் மெத்தல படுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வெறுங்கட்டில படுக்கிறேன் கர்த்தர் எனக்கு ஒரு சுய வெறுப்பை தந்திருக்கிறா அப்படிங்கிற உன்னை நம்ம நான் தரையில படுத்துட்டு நடக்கிறேன் உங்கள் சுயறுப்பு பயங்கர தான் கட்டாந்துறையில் படுக்கிற சுயறுப்பு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த மனுஷன் கொஞ்சம் முயற்சி பண்ணுறார பண்ணட்டேன் என்ன அதனால நம்ம ஒரு பெருசா ஒரு காரியத்தை சாதிச்சுட்டோன்னு அடுத்தவங்களெல்லாம் அற்பமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்க கூடாது நினைக்க கூட கூடாது பேசவும் கூடாது அல்ல லூயா அதை என்கரேஜ் பண்ண பழகணும் பிரதர் ரொம்ப சந்தோஷம் அவங்க இதை கேட்டு இன்னும் நல்லா இருங்க அண்டவருக்குள்ள நல்லா இருங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் அதல்லவா நமக்கு அழகு அல்ல லூயா அப்படி ஊக்கப்படுத்தும் பொழுது அந்த ஆளும் இன்னும் நாலு காரியம் ஆண்டவருக்கா செய்யணும்னு எழும்புவார் இல்லையா நம்ம ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா அவங்க டிஸ்கரேஜ் ஆவாங்க வேண்டாம் ஸோ இந்த காரியத்தில் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க எந்த விஷயத்துல யாரையும் ஜட்ஜு பண்ணாதீங்க நீங்க நியாயம் திக்காதீங்க நீங்க குற்றம் சாட்டாதீங்க அவர் பார்த்துக்குவாரு குற்றம் சாட்ட சாட்ட உங்களுக்கு தான் கட்டுகள் பெருகி கொண்டே இருக்குது இருந்ததும் எழந்து கொண்டு இருப்பீர்கள் அது வேண்டாம் குற்றம் சாட்டாதிருங்க நீங்களும் குறைந்து போகாது இருங்க நீங்களும் குற்றம் செய்யாத இருங்க அடுத்த ஆள் குற்றம் சாட்டி சாட்டி நீங்க குற்றம் செய்யாதீங்க இந்த மாதிரி கவனித்துக் கொள்வீர்களாக எந்த ஒரு நபருடைய நல்ல காரியத்தை நம்ம படிப்போம் நம்மகிட்ட இருக்கிற நல்ல காரியத்தை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காது இருப்போம் ஆமே அது ரொம்ப முக்கியம் நம்மளோடு பலர் பழகுவார்கள் சகோதரர்களிலும் வித்தியாசமான அனுபவங்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் வெளியில உள்ள மற்ற ஆவிக்குரியவர்கள் என்கிற ரீதியில எல்லாம் நம்ம பலர்கிட்ட பழகுகிறோம் எல்லார்ட்டையும் பழகணும் அன்பா இருக்கணும் அதே வேளையில நம்ம கவனமா இருக்க வேண்டிய இடத்துல கவனமா இருக்கணும் என் எனக்கு கிறிஸ்து தந்த மேன்மைய அடுத்த ஆளுகளை பார்த்து இவர்கிட்ட அது இல்லையே இவர் இஷ்டத்துக்கு நடக்கிறாருன்னா பயங்கரமா பயன்படுறாரு அப்ப நானும் இப்படி நடந்தா போதுமோ என்று நான் இறங்கி விடக்கூடாது அல்ல லூயா புரியுதா உங்களுக்கு அவர் இப்படி பயன்பட்டுட்டார் அவர் இப்படி பயங்கரமா இருக்கிறார் ஆனா அவர் இப்படி தானே செய்யறாரு இப்படி தானே உடுத்தி இருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறார் சொல்லிக்கிட்டு நானும் அப்படி செய்யலான்னு சொல்லி என்னுடைய மேன்மையை நான் இழந்து விடக்கூடாது அதே வேளையில் அந்த நபரிடத்தில் என்னிடத்தில் இல்லாத எந்த ஒரு மேன்மை இருக்கிறது அதை நானும் பெற்றுக்கொள்ளணுமே என்று நாம எழும்பணும் அல்ல இப்படி சகோதரர்களுக்குள் நாம் பழக ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கை சுயமாக இருக்கும் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி நான் ஜபிக்க போறோம் ஏழு இருபத்தி ஆறு அவர் பாவிகளுக்கு விலகினவர் என்று சொல்லியிருக்கு இன்னொன்று லூக்கா பதினைந்து இரண்டு இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் இயேசுவை பற்றி ரெண்டு வார்த்தை ஒன்று பாவிகளுக்கு விலகினவர் சொல்லியிருக்கு இன்னும் வந்து பாவிகளோடு சாப்பிடுகிறார் என்று சொல்லியிருக்கு ரெண்டும் உண்மை அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா இயேசு பாவிகளோட ஐக்கியம் வச்சு அவங்க பாவங்களோடு ஐக்கியப்பட்டு அப்படி வாழவில்லை பாவிகளுக்கு விலகி இருந்தார் ஆனால் அவர் பாவிகளை நேசித்தார் அவர்கள் கூப்பிடும் பொழுது போய் விருந்து சாப்பிட்டார் சகை வீட்டுக்கு நானே வரேன்னு தேடி போனார் சமாரியா ஸ்திரியோடு பேசினார் எதுக்காக இந்த பாவிகளை அவர் நேசித்து அவளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் விட்டு கட் நமக்கு ஐக்கியமே கிடையாது பாவிகளுக்கும் நாம விலகி நிக்கணும் விவேகமா நிக்கணும் அதே வேளையில அவர்களை நாம் தேடிப்போய் இயேசுவை அறிவிக்காவிட்டால் யார் அறிவிப்பார்கள் அவர்களை நாம் நேசிக்காவிட்டால் அவர்களுக்காக யார் ஜெபிப்பார்கள் எழுதி அடிச்சு மூடி வச்சுட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்துறோம்னா என்ன அர்த்தம் அப்படிப்பட்ட ஆட்களை தேடி செல்வது யார் அவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவது யார் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறது யார் அதனால நமக்கு இந்த ரெண்டு சைடும் நல்லா இருக்கணும் நாம போய் அங்கே கூட்டுக்கட்டு வச்சு பாவத்துல அந்த மாதிரி போக கூடாது பாவிகளுக்கு விலகிற அனுபவம் நமக்கு இருக்கணும் அதே வேளையில் இயேசு எப்படி பாவிகளை நேசித்தார் அதுபோல நம்முடைய இருதயமும் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அநேகர் மீட்புக்குள் வருவார்கள் அல்ல லூயா ஸோ இன்றைக்கு நான் சொன்ன கருத்துக்கள் யார் யாருக்கு எது புரிஞ்சுதோ ஆவியானவர் நிச்சயம் கிரியே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அல்ல லூயா ஸ்தோத்ரம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜோம் பண்ணலாம் இந்த ஒரு நல்ல நிலை திருப்பி போடப்பட்ட அப்பமாக பக்குவமுள்ள ஒரு அப்பமாக என்னை மாற்றும் ஆண்டவரே எல்லாரும் ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க நான் ஜோம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன் எல்லாரும் வாய் திறந்து வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல லூயா நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹால லூயா ஆண்டவரே அரை குறையாய அல்ல ஆரோக்கியமாக உங்கள் உபதேசத்தை நான் கற்றுக்கொள்ளணும் முழுமையாக கற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க சொல்லுங்க வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க ப்ரைஸ் த லாட் நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சுதா இல்லையா அது விட்டுருவோம் ஆனால் இப்போ நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே உங்கள் வேத வசனத்தை நான் அறகுறையா புரிஞ்சிட்டு வாழாம முழுமையா ஆரோக்கியமாக புரிந்து கொள்ள உதவி செய்யும் இந்த வார்த்தை அப்படியே ஜோம் பண்ணுங்க நான் சொல்கிற இந்த வார்த்தை அப்படியே ஜோம் பண்ணுங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும் எனக்கு கிருபை செய்யும் நான் வாசிக்கும் பொழுது ஜோடு சேர்த்து வாசிக்க கிருபை தாரும் அப்பா இருபுறமும் கருக்குள்ளது என்கிறதை புரிந்து வாசிக்க என்னையும் சரிப்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன் பல இடங்களில் எழுதப்பட்ட ஒரே சம்பவத்தை ஜோடு சேர்த்து படிக்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே ஹாலே லூயா பலமான ஆகாரத்தை நீதியின் வசனத்தை விரும்பி வாசித்து படிக்க எனக்கு கிருபை தாரம் எத்தனை பேர் சோம் பண்றீங்க நீதியின் வசனத்தை முத உபதேச சத்தியங்களை ஹாலே லூயா விரும்பி படிக்க எனக்கு கிருபை தாரும் ஆவியானவர் எனக்கு கற்றுத்தாரும் கற்று தாரும் லூயா ஆண்டவிட்ட கேளுங்க ஆண்டவரே உங்க நியாயத்தையும் உங்க இறக்கத்தையும் ஒரு சேர புரிந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரே உங்க நியாயத்தையும் உங்க இறக்கத்தையும் ஒரு சேர புரிந்து நான் பேலன்ஸாக கரெக்டாக நடக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்துராம் பிறரை குற்றம் சாட்டாமல் புரிந்து கொண்டு நேசித்து வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே குற்றம் சாட்டி சாட்டி நானும் குற்றங்களில் விழுந்து போகிற பரிதாபத்தை மாற்றிவிடும் இனி யாரையும் குற்றம் சாட்ட மாட்டேன் குற்றம் சாட்ட மாட்டேன் நியாயம் தீர்க்க மாட்டேன் பரிந்து பேசி செபிப்பேன் நான் பாவிகளோடு ஐக்கியம் வைக்காமல் விலகி இருப்பேன் ஆனால் பாவிகளை நேசித்து அவளுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுவேன் பாவிகளோடு ஐக்கியம் வைக்காமல் விலகி இருப்பேன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் நான் மாட்டேன் பாவிகளுக்கு விலகி இருப்பேன் ஆனால் பாவிகளை நேசித்து அவளை ரட்சிப்புக்குள் நடத்த பிரயாசப்படுவேன் லூயா எல்லாரும் கரங்களை தட்டி கருத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனே ஒரு திருப்பி போடப்பட்ட அப்பமாக பக்குவம் உள்ளவர்களாக அத்துடைய வசனத்தையும் கர்த்தரையும் சிறப்பாய் புரிந்து கொண்டவர்களாய் மனிதர்களையும் சரியாய் புரிந்து கொண்டு நடக்கிறவர்களாய் ஓ ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக இந்த வசனங்கள் எங்களுக்குள் ஆழமாக இறங்கட்டும் இதை புரிய வைங்கிய பரிசுத்த ஆவியானவர் இதன்படி ஒரு சரியான ஒரு நடை சரியான ஒரு பேச்சு சரியான ஒரு செயல்பாடு எங்களுக்குள் கொண்டு வாருங்க ஆவியானவரு பக்குவமுள்ளவர்களாக திருப்பி போடப்பட்ட அப்பங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்று பகல் வேளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட தேவ செய்தி அவருடைய உள்ளங்களில் பதியவும் அவர்களுக்கு புரிந்து கொள்ளவும் அவள் அதன்படி வாழ்ந்து கிறிஸ்து விரும்புகிறது போல மேன்மையான ஒரு நிலைக்கு வரவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த வசனங்களை சரியாய் புரிந்து கொள்ளவும் உம்மை சரியாய் புரிந்து கொண்டு உண்டைய தன்மைகளை புரிந்து கொண்டு நடக்கவும் மனிதர்களை புரிந்து கொண்டு அவளை குற்றம் சாட்டாமல் அவர்களுக்காய் பரிந்து பேசுகிறவளாய் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் பாவிகளோடு கலவாமல் அதேவேளை பாவிகளை நேசித்து ஜெபித்து ரட்சிப்புக்குள் நடத்த கிருபைகள் தார் எல்லாருக்குள்ளும் ஒரு பிரயோஜனம் உண்டாக வழி நடத்தும் ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும்

Stotram, stotram, nirera jave. Alleluia, tu di ganamagi maiwo oh O oh me, o yallamo me, tu di ganamagi maiwo mache. O nirera jave. Alleluia, alleluia, alleluia. alleluia. கர்த்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஸ்தோதம்